ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வெயிட் கெயின் டியூரிங் ப்ரெக்னன்சி. நார்மலான ஒரு பர்சன் ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ வெயிட் போடலாம் ஃபர்ஸ்ட் மந்த்லேருந்து டெலிவரி வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 11லேருந்து 16 கிலோகிராம்ஸ் வரைக்கும் போடலாம். அதை விட அதிகமாக போட்டாலும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அதை விட கம்மியாக இருந்தால், அண்டர் வெயிட் இருந்தாலும் பேபிக்கும் மதருக்கும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஹெல்த்தியான வெயிட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியம். உங்கள் பாடிக்கு வெறும் 300 கலோரிஸ் தான் டெய்லியும் வந்து எக்ஸ்ட்ரா தேவைப்படுது உங்கள் பேபியோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்காக. பேபி க்ரோ ஆகிறதுக்கே நமக்கு வந்து 11 to 16 kgs அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஆமாம், பேபி மட்டும் இல்லை, பேபியும் தவிர நம்மளோட பாடிக்குமே வந்து நிறைய வந்து வெயிட் கெயின் ஆகும். என்னென்னதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். நம்ம பேபிக்கு வந்து ஜஸ்ட் கொஞ்சம் தான், ஒரு பார்ட் தான், 7.5 pounds அப்படின்றது வரைக்கும் தான். வேறு என்னென்னலாம் நம்மளோட பாடி அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளோட ஆம்னாட்டிக் ஃப்ளூயிட் வாட்டர் லெவல் இருக்கு இல்லையா, அது 2 pounds. அப்புறம் நம்மளோட பிளட்டு 4 pounds, நம்மளோட பாடி ஃப்ளூயிட்ஸு, நம்மளோட பிரெஸ்ட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன், நியூட்ரியன்ஸு, அதுக்கப்புறம் நஞ்சுக்கொடி ப்ளசண்டா, அப்புறம் நம்மளோட யூட்ரஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இதெல்லாமே சேர்த்து தான் 11 to 16 kg வந்து கெயின் ஆகும், நாட் ஒன்லி த பேபி. நார்மல் வெயிட் கெயின் டியூரிங் ப்ரெக்னன்சி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நான் ஆல்ரெடி சொன்னது தான் 11 to 16 இருக்கலாம். பட் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்மளோட பிஎம்ஐ வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். பிஎம்ஐனா என்னென்னா, பாடி மாஸ் இண்டெக்ஸ். இதுக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்மளோட வெயிட் டிவைடட் பை ஹைட் இன் ஸ்கொயர். இதை நம்மளுக்கு எல்லாராலையும் போட முடியாது. ஸோ ஆப் இருக்கும், பிஎம்ஐ கால்குலேட்டர் ஆப்னு இருக்கும், உங்கள் மொபைலில் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அதில் 18.5 to 25 வரைக்கும் இருந்துச்சு அப்படின்னா, நீ உங்களோட வெயிட் வந்து கரெக்டாக இருக்கீங்க, மெயின்டைன் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இதை விட அதிகமாக இருந்துச்சுனாலோ கம்மியாக இருந்துச்சுனாலுமே ரொம்ப ரிஸ்க்கு. அதிகமாக இருந்துச்சுனா என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ், ப்ரெக்னன்சி டைமில் வந்து உங்களுக்கு சுகர் வரும், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன், பிபி வரும், லார்ஜி பேபின்னு சொல்லுவாங்க, ஃபீட்டல் மேக்ரோசோமியான்னு சொல்லுவாங்க, பேபி வெயிட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அப்புறம் சி செக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. தென் ரேர் கேஸஸ் ஸ்டில் பர்த். ஸ்டில் பர்த்னா பிறக்கும் போதே குழந்தைங்க வந்து இறந்துருவாங்க. இது மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குது வெயிட் கெயின் அதிகமாக இருந்தால். இதே வெயிட் கெயின் இல்லாமல், வெயிட் அண்டர் வெயிட்டில் இருந்தால் என்ன ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு பார்த்தா, ப்ரீ மெச்சூர் பேபி, 37 weeks வந்து டெலிவரி ஆகுவாங்க இல்லையா, வெயிட்டு ரொம்ப க்ரோத் எல்லாமே வந்து கம்மியாக இருக்கும். அப்புறம் லோ பர்த் வெயிட், வெயிட் வந்து நம்மளோட இந்தியன் ஷெடியூல் பிரகாரம் 2.5 இருந்தால் நார்மல், அதை விட கம்மியாக வந்து பிறப்பாங்க, வெயிட்லெஸ்ஸாக வந்து பேபி பிறப்பாங்க. ஸோ லேட்டராக பார்த்தோன்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வந்து பேபிக்கு நிறையவே இருக்குது. இந்த வெயிட் கெயின் வந்து ஒவ்வொரு டைம் எப்படி இருக்கும், ஐ மீன் ட்ரைமஸ்டரில், ப்ரெக்னன்சி வந்து 3 trimesters வந்து பிரிப்பாங்க இல்லையா, ஃபஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லிட்டு, 1 to 3, 4 to 7, 8 to 10 அப்படின்னு பிரிப்பாங்க. ஒவ்வொரு டைமும் வந்து எப்படி வந்து கெயின் ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் மோஸ்ட்லி நமக்கு வந்து வாமிட்ஸ் இருக்கும், பசி அந்தளவுக்கு இருக்காது, ஸோ அண்டர் வெயிட்டில் தான் இருப்போம் நார்மலாக. செகண்ட் ட்ரைமஸ்டரில் பார்த்தோன்னா 300 to 350 calories வந்து பர் டேக்கு வந்து தேவைப்படுது. அந்த டைமில் வந்து 12 to 14 pounds வந்து நம்ம பாடி வந்து எடுத்துக்கும். ரேப்பிடாக வந்து ஐடியலாக வந்து வெயிட் கெயின் வந்து இன்க்ரீஸ் ஆக செகண்ட் ட்ரைமஸ்டர் தான் ஆரம்பிக்கும். தேர்டு பார்த்தோன்னா 500 calories பர் டேக்கு வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிற டைம் எதுனா தேர்ட் ட்ரைமஸ்டர் தான் வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகும் வெயிட்டு. இப்படி தான் வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து டெலிவரி ஆகிற வரைக்கும் வெயிட் வந்து கெயின் ஆகும் நார்மலாகவே. இப்படி வெயிட் கெயின் வந்து நார்மலாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, கம்மி அண்டர் வெயிட்டும் இல்லாமல் ஓவர் வெயிட்டும் இல்லாமல் நார்மலாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க ப்ரெக்னன்சி வந்து 2 பேருக்கு சாப்பிட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி, 2 பேர் அளவுக்கு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது, அது போய் நீங்கள் வந்து எவ்வளோ சாப்பிடுவீங்களோ நார்மலாகவே, அதையே வந்து ஹெல்த்தியாக வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதுமான அளவு. உங்களுக்கு 12 weeks அப்புறம் தான் வந்து, அதாவது 3 months அப்புறம் தான் வந்து உங்களுக்கு க்ரோ ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் தான் உங்களுக்கு வந்து லைட்டாக பசி எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து நீங்கள் அந்த டைமில் வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஆப்பிள், பனானா, அது மாதிரியெல்லாம் வந்து நீங்கள் ஸ்லைஸ் ஸ்லைஸாக எடுத்துக்கணும், அதிகமாக எடுத்துக்காம. வாட்டர், வாட்டர் வந்து நிறைய வந்து குடிக்கணும். அடுத்து ஒயிட் ப்ரெட்டுக்கு பதிலாக வந்து வேர்ல் கிரைன் ப்ரெட்டு சாப்பிட்றது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று. அடுத்து 2 fruits, 4 types of vegetables வந்து அட்லீஸ்ட் பர் டேக்கு வந்து எடுக்கணும்.
நெக்ஸ்ட்டு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்து டெய்லியும் எடுக்கணும். வீட் பிஸ்கெட்ஸு, போரேஜு, அப்புறம் ஃபேட் இல்லாத மில்க்கு, அப்புறம் வேர்ல் கிரைன் டோஸ்ட் வந்து ரெண்டு, இப்படி வந்து டெய்லியும் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ப்ரெக்னன்சி டைமில் எடுக்கணும். ஸ்நாக்ஸு வந்து ஹெல்த்தி ஸ்நாக்ஸாக இருக்கணும். ப்ரெட்டு, கிராக்கர்ஸு, சிரல்ஸ், வேர்ல் கிரைன்ஸ் இது மாதிரி தான் வந்து விட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்கிறதா மட்டும்தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சில ஃபுட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும். நிறைய சுகர் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் போடுறது, அப்புறம் பாட்டில் ஜூஸஸ்ஸு, சாண்ட்விச்சஸ் இது மாதிரி ரோட் சைட் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்ஸு, ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணணும் நீங்கள். அண்ட் வெளியே சாப்பிட்றது வந்து அவாய்ட் பண்ணணும். ஹோம் ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் நீங்கள் வந்து சாப்பிடணும். அப்புறம் ஆக்டிவாக இருக்கணும். உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ் நீங்களே முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. இப்படியெல்லாம் வந்து நம்மளோட வெயிட்டை வந்து நம்மளே வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓவர் வெயிட்டும் இல்லாமல், அண்டர் வெயிட்டும் இல்லாமல், ஐடியல் கரெக்டான வெயிட்டை வந்து நம்ம மேனேஜ் பண்ணி நீங்களும் உங்கள் பேபியை வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம், எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் இல்லாமல். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் குவெரிஸ் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.